நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகவும் விசுவாசத்தின் உச்சகட்டம் நற்கருணை விளங்குகிறது. இந்த நற்கருணையை நாம் வாங்கும்போது மிகுந்த பயபக்தியோடும் தயாரிப்போடும் வாங்கும்போது நம் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு உணர்வையும் மாற்றத்தையும் நம்மால் உணர முடியும். ஏன் நாம் நற்கருணையை மட்டும் ஆராதிக்கிறோம்? இயேசுவும் வாழ்கிறார், புனிதர்களும் வாழ்கிறார்கள். அவ்வாறு இருக்க நாம் ஏன் புனிதர்களை ஆராதிக்காது நற்கருணையை மட்டும் ஆராதிக்கிறோம்? ஏனென்றால் மரித்து உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசு நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறார். துதி ஆராதனை அனைத்தும் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. மனிதர்களை படைத்ததன் நோக்கமே அவரை எப்போதும் போற்றி புகழ வேண்டும் என்றுதான். ஆனால் புனிதர்கள் சாதாரண மனிதர்களாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் இயேசுவின் போதனையை பின்பற்றி வாழ்ந்தாலும் இறை சித்தத்திற்கு தன்னையே கையளித்து வாழ்ந்தவர்கள். புனிதர்கள் புனிதையாக இன்று நம்முடையே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? புகழையோ ஆராதனையோ அல்ல, மாறாக நம்முடைய செயல்கள் இறைவனுக்கு ஏற்றதாக வேண்டும் என்றுதான். நாம் நற்கருணைநாதருக்கு மட்டுமே ஆராதனை செலுத்த வேண்டும். அவரை மட்டுமே நாம் போற்றி புகழ வேண்டும். புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுபவர்கள். அவர்களை நம் வாழ்வின் எடுத்துக்காட்டாகத்தான் கொண்டு வாழ வேண்டும். இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் சும்மா பிச்சு கொடுத்திருக்கலாமே, மாறாக ஏன் அப்பரசத்தின் மூலம் நமக்கு அவர் உணவாகிறார்? அவ்வாறு தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்திருந்தால் அது காட்டுமிராண்டித்தனமாகத்தான் செயலாகும். அதனால்தான் அவர் அவ்வாறு செய்யவில்லை, மாறாக சாதாரண கோதுமை மாவால் செய்யப்பட்ட அப்பத்தில் திருப்பலியில் தன்னையே ஒடுக்கி அந்த அப்பத்தினுள் வருகிறார். அதனால் அந்த அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது. திருப்பலி வழியாக இயேசு தன்னை மக்களுக்கு உணவாக்குகிறார். இதனை திருப்பலி நிறைவேற்றுகிற ஒவ்வொரு குருவும் உணர்ந்து பலி செலுத்த வேண்டும். ஆனால் சில குருக்கள் அப்பத்தில் எப்படி இயேசு வருவார் என்று சந்தேகத்தோடு அரைகுறை பலி செலுத்துகிறார்கள். நற்கருணையில் இயேசு உயிரோடு வாழ்கிறார் என்று ஒவ்வொரு குருக்களும் மக்களும் விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் நம்பிக்கை கொள்ள வேண்டியது எது எல்லாம் என்றால் நற்கருணை, ஒப்புரவு, ஜபமாலை, இம்மூன்றும் தான் நம்மிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நற்கருணையில் இயேசு உயிரோடு விற்றிருக்கிறார். ஒப்பொரு அருள் சாதனத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் ஜபமாலை ஜெபிப்பதன் மூலம் அன்னை மரியாவின் பரிந்துரையும் பாதுகாப்பையும் நமக்கு கிடைக்கிறது. இன்றைய மக்களும் குருக்களும் இயேசு நற்கருணையில் இல்லை என்று மறுதளித்து, நம் கத்தோலிக்க சபையை மறுதளித்து பிற சபைகளை நோக்கி செல்கின்றனர். மக்களின் விசுவாசத்தை அதிகரிக்கவே இந்த நற்கருணைநாதர் பல அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்றார். ஏன் இவ்வாறு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் என்றால், மக்கள் அனைவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு மட்டுமே கடவுளை தேடுகிற மக்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் இயேசு கண்டு விசுவசிப்பவரை காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்கிறார். திருப்பலியில் நாம் நற்கருணை வாங்குவது ஏன் என்று தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு எவ்வாறு தேவையாக இருக்கிறதோ அதேபோல் அவனுடைய ஆன்மா வாழ்வதற்கு நற்கருணை என்னும் இயேசுவின் உடல் தேவைப்படுகிறது. நற்கருணை நமது ஆன்மாவிற்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறது. எப்போது என்றால்
நற்கருணையில் இயேசு வாழ்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கும் போது, திருப்பலியில் பய உணர்வோடும் தயாரிப்போடும் அந்த நற்கருணையை நாம் உட்கொள்ளும் போதுதான் நற்கருணை நம்முடைய ஆன்மாவிற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. நாம் இந்த உணவை தயாரிப்பு இல்லாமல் உட்கொள்ளும் போது இயேசுவின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறோம். அந்த வானிலிருந்து வந்த உணவு மட்டுமே மனிதர்களுக்கு வாழ்வு அளிக்கிறது, அதுவே நிலை வாழ்வு. உலக உணவை உண்பவருக்கு நேரத்திற்கு நேரம் பசி எடுக்கும், ஆனால் அந்த வாழ்வு தரும் உணவையும் தண்ணீரையும் மறந்துபவருக்கு என்றுமே தாகமும் பசியும் இராது. உண்பவரை இரவாமல் இறக்கச் செய்யும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்த இந்த உணவு. இன்றைய உலக மக்கள் நினைக்கிறார்கள், பல புண்ணிய காரியங்கள் செய்வதனாலும் தியாகங்கள் செய்வதனாலும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நினைக்கிறார்கள். அவற்றினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை, மாறாக இயேசு சிந்திய இரத்தத்தினால் மட்டுமே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது அசைக்க முடியாத உண்மையாகும். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதரின் பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் அன்றி வேறு எந்த இரத்தத்தினாலும் கழுவ முடியாது. ஏன் இந்த இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்த வேண்டும், அவரது உடலை நமக்கு உணவாக கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களின் உள்ளத்தில் உருவாகுகிறதா? அதற்கான பதில் பின்வருமாறு. பரலோக பிதா, தாம் படைத்த மக்கள், தாம் அன்பு கொண்டுள்ள மக்கள் அழியாமல் நிலை வாழ்வு பெற வேண்டியே அவருடைய ஏக சுதன் ஒரு பாவமும் செய்யாத அந்த தெய்வம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக இப்புவியில் மனிதனாக அவதரித்து மனிதரோடு மனிதராய் வாழ்ந்து நம்முடைய தீய வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மனித குலம் மீட்பு அடையவும் நிலை வாழ்வை பெறவும் நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தம்முடைய தூய இரத்தத்தை சிந்தினார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் மனித குல மீட்புக்காக சிந்தினார். இறுதியாக தமது மூச்சையும் விட்டுவிட்டார். அவ்வாறு இறந்த இயேசுவை மூன்றாம் நாள் விண்ணக தந்தை உயிர்ப்பிக்கச் செய்தார். அன்று உடலோடு மக்களில் ஒருவராக வாழ்ந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றும் நற்கருணை பிரசன்னத்தில் நம்மோடு நம் மத்தியில் உயிரோடு வீற்றிருக்கிறார். அவரோடு நாம் பேசும்போது அவர் எவ்வளவு ஆனந்தம் கொள்கிறார் என்றால் அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அவர் நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை பார்த்து, மகனே மகளே என்னோடு பேச மாட்டாயா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார். அவருடைய ஏக்கத்தை தணிக்கும்போது அவர் எல்லையில்லா ஆனந்தம் கொள்கிறார். நாம் அவரோடு பேசுவதையும் அவரோடு ஒன்றித்து கலப்பதை மட்டுமே விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை மறந்து அவரே எல்லாம் என்று அவரில் சரணடையும் போது நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவருக்கு உகந்ததாய் பயன்படுத்துகிறார். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரும் தகப்பனாக இந்த நற்கருணைநாதர் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மனித அன்புக்காக ஏங்கி தவிக்கும்போது அவரிடத்தில் சரணடைந்தோம் என்றால் தாய்க்கு தாய் அன்பையும் தகப்பன் அன்பையும் சகோதர அன்பையும் அவர் பூர்த்தி செய்வதில் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மனிதர் அந்த இயேசு கிறிஸ்து தன்னையே ஒடுக்கி சாதாரண அந்த கோதுமை அப்பத்தில் வருகிறார் என்றால், மனிதர்களாகிய நாம், புழுதிக்கும் சாம்பலுக்கும் ஒப்பான நாம் அவர் முன்னால் எப்படி இருக்க வேண்டும்? நற்கருணையே ஆன்மீக உணவு, உயிருள்ள அப்பம் இதுதான், வாழ்வின் ஊற்று. வார்த்தையில் மனு உருவான இயேசு நற்கருணையில் இருக்கிறார். இது ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டியது ஒன்று.